டு மை சேனல். இன்னைக்கு வந்து பிஸ்கெட்டை வச்சு ஒரு ரோல் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் வந்து சில பிஸ்கெட்ஸ் எடுத்திருக்கேன், அதாவது ஹாப்பி ஹாப்பி பிஸ்கெட் ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒரு 5 மேரிகோல்டு எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம முதல்ல பாருங்கள், ஒரு 4 பிஸ்கெட் தான் போட்டிருக்கேன் மேரிகோல்டு, அதையும் நம்ம வந்து ஒன்றா போட்டு எல்லாத்தையும் நல்லா பவுடராக பண்ணி வந்துடலாம். பாருங்கள், அரைச்சதை வந்து நம்ம ஒரு பேசனுக்கு மாற்றிடுவோம் சின்ன கப்புக்கு. இந்த மாதிரி எல்லாமே பவுடர் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் வந்து ஸ்வீட் கொஞ்சம் எச்சா வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து ஜீனி பவுடர் வேறு சுகர் பவுடர் போட போகிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி முதல்ல நல்லா பிசைஞ்சு விட்டு பாருங்கள். ஏன்னா அது வந்து உடனே இது நம்மளுக்கு ஈரமாகாத மாதிரி தெரியும், ஆனால் நல்லா ஈரமாயிரும். ஸோ அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கணும். ஒருவேளை அப்படியே திக்காக ரொம்ப சொத சொதனை ஆயிடுச்சுன்னா இன்னும் ஒரு 4 பிஸ்கெட்டை அரைச்சி பவுடர் பண்ணி போட்டுருங்க. இதை வந்து இந்த மாதிரி திக் பண்ணிக்கோங்க. அப்புறம் சின்ன ரோல் பண்ணுறதுக்கு தான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி நல்லா இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் அந்த மாதிரி இதை ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இதை நான் வந்து நம்ம வீட்டிலே வச்சுருக்கிற பால் கவர் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இது மேலே நல்லா அப்பளமாட்டம் இடணும். பாருங்கள், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நான் வந்து உடச்ச நிலக்கடலை பொடி வச்சுருக்கேன். அதோட பால் பவுடர் சின்ன டேபிள் ஸ்பூனால் 2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். இதை வந்து மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு லேசாக கொஞ்சமாக தண்ணி விட்டு இதையும் நல்லா நம்ம எப்படி முதல்ல வந்து பேஸ்ட் பண்ணோமோ அந்த பிஸ்கெட்டை வந்து இப்போ ரொம்ப சப்பாத்தி மாவு பதத்துக்கு பண்ணோமோ அதே மாதிரி இதையும் பசைஞ்சிக்கலாம். பார்த்திங்களா, நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். கையில் வந்து எண்ணெய் தொட்டுக்குவோம். எண்ணெய் தொட்டுன்ட்டு இதை வந்து இப்படியே மெலிசாக உருட்டணும் நீளமாக. பாருங்கள், உங்களுக்கு எந்த நீளத்துக்கு நீங்கள் செய்ய போகிறீங்களோ அந்த நீளத்துக்கு இதை வந்து உருட்டிக்கோங்க. ஏன்னா இப்போ நான் வந்து நீட்டமான ரோலாக தான் இதை பண்ண போகிறேன், ஓரளவு சின்ன சின்னதாக. ஸோ இப்படி பண்ணிட்டு பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த உருண்டை, அதோட சென்டரில் இதை வச்சுருங்க. ஸோ இன்னும் கூட நம்ம கொஞ்சம் நீட்டிக்கலாம் இதை. இது உடஞ்சாலும் பரவாயில்ல, ஏன்னா நம்ம உருட்ட போகிறது தான், அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு இங்கே அன்ஈவனாக இருக்கிறதெல்லாம் நம்ம வெட்டி விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஈவனாக இருக்கிறது மட்டும் இருக்கட்டும், மீதி எல்லாத்தையும் நம்ம வெட்டி எடுத்துருவோம். அதை நம்ம சின்னதாக ஏதாவது பால் மாதிரி கூட உருட்டி வச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது மட்டும் எடுத்துருவோம். 4 சைட்ஸுமே கிளியர் பண்ணிக்கோங்க. அது மாதிரி இப்போ இதை வந்து மெதுவாக நம்ம ரோல் பண்ணணும். பாருங்கள், இந்த பக்கம் முதல்ல மூடியிருக்கேன், மெல்ல எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கமும் மூடிடுவோம். ஸோ மெல்ல அப்படியே எடுத்துருவோம். கொஞ்சமாக எண்ணெய் தொட்டுக்குங்க, நெய் தொட்டுண்டா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு டைம் இதை வந்து நல்லா இப்படி ரோல் பண்ணிட்டு கையாலே இப்படி நல்லா சேர்த்து விடுங்க. ஏன்னா அந்த ஜாயிண்டெல்லாம் கரெக்டாக வரணும். ஸோ இப்படி கையாலே வந்து மெல்ல இப்படி பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அழகாக அந்த ரோல் கிடச்சிரும். ஸோ எல்லா பக்கமும் க்ளோஸ் ஆன மாதிரியும் இருக்கும். பாருங்கள், இப்போ நான் இதை கட் பண்ணி காமிக்கிறேன். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அது நல்லாவே உங்களுக்கு கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உள்ள நம்ம பண்ண அந்த மில்கி பார், அதாவது பால் பொடியும் அந்த நிலக்கடலை பொடியும் இருக்கும், வெளியில் வந்து அந்த சாக்லேட் மாதிரி நம்ம பண்ண பிஸ்கெட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். இது மேலேயே கூட நீங்கள் பால் பவுடரில் நல்லா ஒரு டிப் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அது இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போ அதுலேயே பாருங்கள், நான் அந்த பிஸ்கெட் நம்ம பண்ணோம் இல்லையா, அதிலே மீதி ஆனது உருண்டை பிடிச்சிக்கோங்க. நல்லா இப்படியும் பண்ணலாம், உள்ளே வச்சு பண்ணினேன் இல்லையா அந்த மாதிரி வைக்காமையும் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பால் பவுடரில் ஒரு டிப் பண்ணி எடுத்துருங்க.
அவ்வளோதான் நம்மளோட. இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து எந்த வெரைட்டியில் வேணாலும் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே வந்து நீங்கள் தேங்காய் பூரணம் மட்டும் பண்ணி அது கூட நீங்கள் உள்ளே டஃப் பண்ணி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி என்ன டிசைன் வேணுமோ நீங்கள் இந்த பால் பவுடர் வச்சு, இது என்ன இந்த பால் பவுடர் பண்ணேன்னா அது பிசு பிசுன்னு ஒட்டாமல் இருக்கும். ஸோ பிள்ளைங்களுக்கு பால் பவுடர்னாலும் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த நம்ம சாக்லேட் மாதிரியே வெளியில் உள்ளே அந்த பால் பவுடரோடு அந்த நட்ஸ் எல்லாம் வச்சு சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான் நம்மளோட மேக்கிங் ரெடி ஆயிடுச்சு. பால் பவுடர் நட்ஸ் கேக் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் சூப்பரான நம்மளோட பால்கோவா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு பிஸ்கெட்டில். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.